ஜெயஸ்ரீ, நான் ஒத்துக்க. வாப்பா. ஜெயஸ்ரீ. சொல்லுங்க ஆண்டி. நீ இந்த பட்டுப்பாவடியில எவ்வளவு நல்லா இருக்க தெரியுமா? நானே உனக்கு ஒண்ணு வாங்கி கொடுக்கணும் நினைச்சேன், நீயே போட்டுட்டு வந்துட்ட. தேங்க்ஸ் ஆண்டி. ஐயோ தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குமா, நீ அழகா இருக்க அதத்தான் நான் சொல்றேன். ஜெயஸ்ரீ, இந்த ஊரை பத்தியா எவ்வளவு அமைதியா இருக்கு, டவுன மாதிரி தசு புசனா இருக்க. ரொம்ப அமைதியா இருக்க ஆண்டி. அப்புறம் தண்ணி, இந்த ஊர் தண்ணி எப்படி இருக்க? பளிங்கு மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு உங்க மனசு மாதிரி. ஐயோ என் மனசு மட்டும் இல்லம்மா, அங்கிள் மனசும் அப்படித்தான், இந்த ஊர் ஜனக மனசும் அப்படித்தான். ஏன் என் புள்ள சரவண இருக்கானே, அவன் மனசும் அப்படிதான்மா. ஜெயஸ்ரீ, நீ இந்த ஊர் பிடிச்சிருக்குன்னு சொன்ன, காத்து பிடிச்சிருக்கு, எங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்ன, எல்லாம் சொன்ன, என் புள்ள சரவணனையும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுப்பா. இது பாரு, என் புள்ள சரவணனையே கல்யாணம் பண்ணிக்கமா, அவன் ரொம்ப நல்ல புள்ளமா, அவனுக்கு மனசு வெள்ள மனசுமா, அவனே கட்டிக்கமா, அவனே கட்டிக்கமா, அவனே கட்டிக்கமா, அவனே கட்டிக்கமா. அவனுக்கு மனசு வெள்ள மனசுமா. சொல்லு ஜெயஸ்ரீ. நான் உன் அசிங்கப்படுத்துறேன், அவமானப்படுத்துறேன், இருந்தாலும் ஏன் பின்னாடி சுத்துறேன்? உங்க அம்மா கிட்ட சொன்னா என்னை விட அழகாவும் நல்ல பண்ணாவும் பார்ப்பாங்கல்ல, ஏன் நான் தான் வேணும்னு அடம் பிடிக்கிற? நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஏற்கனவே ரெண்டு பக்கம் அடிச்சிருக்கேன், உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன். சொல்லட்டுமா? வாழ்க்கையில மூணு விஷயம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை ஜெயஸ்ரீ. ஒன்று, நம்ம எப்போ பிறக்கிறோம். ரெண்டு, நம்ம எப்போ இறக்குறோம். நம்ம அம்மா அப்பா யாரு, இந்த மூணும் நம்ம கண்ட்ரோல் இல்லை ஜெயஸ்ரீ. ஆனால் நம்ம எப்படி வாழ்கிறோம், யாரோட வாழ்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது ஜெயஸ்ரீ. இந்த வாழப்போகிற காலத்தில் நம்ம பிடிச்சவங்களோட சந்தோஷமாக வாழணும். அப்படி வாழ முடியலை அப்படின்னா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுங்கிறதே வேஸ்ட் ஜெயஸ்ரீ. மேபி நீ ஒரு சூப்பரான பையனை எதிர்பார்க்கலாம், தப்பில்ல, ஆனா என்ன மாதிரி ஸ்மார்டான பசங்க ஒரு விஷயத்துல ஃபிக்ஸ் ஆயிட்டாங்கன்னா மாறுறது ரொம்ப கஷ்டம் ஜெயஸ்ரீ. சூப்பரான பையன் ஒருவேளை உன்னை எப்படி பார்த்துப்பான்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்னு நீங்க
பண்ணிக்க வேண்டாம். ஹலோ, சொல்லு மச்சான். என்னடா உன் ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? இல்லடா. டேய், உனக்கு பொண்ணுங்க சைக்காலஜி தெரியலடா. ஆ, மாலினி கேம்ப கட் பண்ணிட்டு போனாலா? ஆமா, உன்ன கட் பண்ணி போறேன்னு சொன்னால போனாலா? இல்ல, அதான்டா பொண்ணுங்க சைக்காலஜி. மச்சான் மச்சான், அப்படியே ரா, இப்ப பிடிக்கிறான் பாருடா பொண்ணுங்க சைக்காலஜி. அவளுக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஆ, சொல்லிச்சலோ அம்முடா. உனக்கு டீசன்ஸ் தெரியாதா? நீ பப்ளிக்ல இப்படி பேசுறத எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு எங்க பிடிக்கணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளோதான். வேறு எதுவும் சொல்ல முடியாது. இனிமே எப்படி நடந்துக்காத. ஒன்னதாடி தேடிட்டு இருந்த? தேடுவியா? என்னடி? ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். அதான் என்னடி புதுசா வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி வெக்கப்படுற? ஒருத்தர் லவ் பண்ற, ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. லவ்வா? ஆமாண்டி. அதுக்கு நீ தாண்டி எனக்காக அவர்கிட்ட போய் பேசணும். யாரு? அதான் அந்த சரவணன். என்னது? ஆமாண்டி, நான் அவரை சின்சரா லவ் பண்றேன். ஒன்று பண்ண, அவர் கூட மாப்பிள்ளை மாப்பிள்ளை ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பார்ல, அவர்கிட்ட போய் சொல்லு. சி, என்னப்பா? என்ன என்னப்பா? நீ வேணா ட்ரை பண்ணி பாரு, அவர்கிட்ட சொல்லி பாரு, கல்யாணத்து வரைக்கும் கொண்டு போய் விட்டுருவாரு. ம், ஓகே. இப்போ என்ன விட்டுரு, பாய். ஏய் ஜெயஸ்ரீ. ஹே, சிங்கமா சிறுத்தையான்னு கூட தெரியலையாப்பா. அங்கிள், என்னம்மா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுமா, என்ன என்ன விஷயம்? நம்ம சரவணன் இருக்காருல்ல? ஆமா, சரவணன் இருக்காரு. அவரை எனக்கு பிடிச்சிருக்கா அங்கிள். பிடிச்சிருக்கா? நான் அவரை லவ் பண்றேன். லவ் பண்றியா? சரி, எங்களை எப்படியாவது சேர்த்து வைங்க அங்கிள். சேர்த்து வைக்கிறமா? இந்த பாருமா, கவலைப்படாத. நாளைக்கு நைட்டு 11 மணிக்கு மொட்டை மாடிக்கு வாமா, நான் சரவணா கூட்டிட்டு வரேன் அங்கே. ஓகேவா? சரி, தேங்க்ஸ் அங்கிள், தேங்க்ஸ். ஏய் ஜெயஸ்ரீ, என்னடி ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லைப்பா. முன்னாடியெல்லாம் சரவணாவை பார்த்தா பிடிக்காம இருந்துச்சு, இப்பெல்லாம் அவன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டிங். ஏய், என்னடி லவ்வா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வா, அவன்கிட்ட ஒரு இன்னசென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் என்ன இம்ப்ரெஸ் பண்ணுது. என்னவோ கமல் சூப்பரா இருக்கு, ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு. சுகி சூப்பரா இருக்கு. சுகி, என்னடி மேடம் என்ன கூப்பிடுறாங்க? சரி சரவணன், சுகி பாய். நீ போ. ஏ, போன் சொல்றல, நான் வரேன். ஒருவரை தொல்ல தாங்கல. ஏய், உனக்கு ஐ லவ் யூ பிடிச்சிருக்குன்னு சொன்னதான் தெரியுமா? இனிமே அவ கூட பேசுறத பார்த்த. We didn't know.
விடி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பெண்ணே பெண்ணே அடியது போல் மழைக்காலம் என் வாழ்வில் வருமா நீ போயிட்டு வாடி நீ வாய நான் சொல்றது கேளு போ கால் வலிக்குதுடி நீ எதோ முடிவோடுதான் இருக்க என்ன ஒரு ஒரு தாயத்ரியா கடிச்சு கொதறிடுவேன் சூரியன்.